கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீ அன்னுமஹா. எந்தை எம்பிரான் எனும் நாராயணனின் எளிமையை நமக்கு எடுத்தளித்து தரும் எம்பெருமாட்டி லக்ஷ்மி தேவியின் எண்ணிலடங்கா பெருமைகளை கூறும் யசஸ்கரமான அவள் திருநாமங்களை அவளது இச்சையின் மூலம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 89வது திருநாமத்தை அனுபவித்து மகிழ்வோம். நிருபவேஷ்ம கதானந்தா என்கிற திருநாமம் இது. பிராட்டி லக்ஷ்மி தேவி ஸ்திரீகளுக்கே உரிய சௌமியமான குணங்களை உடையவள் அப்படிங்கிறதுனால ஸ்திரைண சௌமியா அப்படிங்கிற பெயர் பெற்றவள்னு பார்த்தோம். அந்த குணங்கள்ல மிகவும் முக்கியமானது மங்களத்தை அளிக்கக்கூடிய தன்மை, சுபப்பிரதத்துவம். அதனால அவளுக்கு சுபப்பிரதாங்கிற திருநாமம் உண்டு அப்படின்னும் போன வாரம் பார்த்தோம். பிராட்டி சுபத்தை அளிக்கக்கூடியது பல விதங்களில் பல பெயர்களுக்கு பலவிதமாய் அனுகிரகம் செய்திருக்கிறாள் பிராட்டி. அதையெல்லாம் பெரிய பட்டியல் போடலாம். இன்றைய தினமும் பிராட்டி ஒருவருக்கு செய்த விசேஷ அனுகிரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். துருவனுடைய கதை நமக்கெல்லாம் நன்கு தெரியும். துருவன் அப்படிங்கிறவன் உத்தானபாத மகாராஜாவினுடைய பிள்ளை, சுனீதிங்கிற மகாராணிக்கு பிறந்தவன். உத்தானபாதன் அப்படிங்கிற ராஜாவுக்கு இன்னொரு மனைவி உண்டு, அவள்தான் சுருச்சி. அந்த சுருச்சியினுடைய பிள்ளை உத்தமன். சுருச்சி ராஜாவுக்கு பிரிய மகிஷி, அதனால அவளுடைய பிள்ளைதான் ராஜ்யத்தை ஆளணும்னு அவன் நினைக்கிறா. எல்லா உரிமைகளும் அவனுக்கே உண்டுன்னு நினைக்கிறா. ஒரு சமயம் அந்த உத்தமன் உத்தானபாத ராஜாவனுடைய மடியில போய் உட்கார குழந்தை துருவனுக்கும் அப்பா மடியில உட்காரணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. அது மேல போய் உட்கார பார்க்க சுருச்சி குழந்தையை கீழே தள்ளி விட்டுட்டா. என்னுடைய வயிற்றுல பிறக்காததுனால உனக்கு இந்த பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி திரஸ்காரம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டா. குழந்தை அழுதுண்டே தன்னுடைய தாயாரான சுனீதி கிட்டக்க போச்சு. அவளுடைய உபதேசத்தின்படி எம்பெருமான் நாராயணனை போய் சேவிச்சா எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு காட்டுக்கு தபஸ் பண்ண போச்சு குழந்தை. வழியில நாரத பகவான் அதுக்கு வாசுதேவ துவாதசாட்சரியை உபதேசம் செய்தார். அதை கொண்டு 5 வயசு குழந்தையான துருவன் யமுனை கரையில மதுவனத்துல 5 மாசம் தபஸ் பண்ணினான். அவன் எப்படியெல்லாம் தபஸ் பண்ணினான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் முன்னாடி திருநாமங்கள்ல. தபஸ் முடிஞ்ச உடனே எம்பெருமான் வந்து சேவை சாதிச்சார் குழந்தைக்கு. எம்பெருமானை பார்த்த உடனே குழந்தைக்கு பேச்சே வரல. எம்பெருமான் தன்னுடைய ஞானமயமான சங்கத்தனால் வருடி கொடுக்க குழந்தை துருவன் எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணினான். ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்ச உடனே குழந்தாய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எம்பெருமான் கேட்டார். இந்த குழந்தையினுடைய மனசானது எப்படி இருந்தது அந்த சமயத்துல, மிகவும் தூய்மையாய் இருந்ததாம். இந்த குழந்தை வந்து தபஸ் பண்ணது தன்னுடைய அப்பாவனுடைய மடியில ஒரு ஸ்தானம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா எம்பெருமான் அதுக்கு முன்னாடி வந்து தோன்றின உடனே இந்த 5 மாச தபஸ் முடிஞ்ச உடனே அதனுடைய மனசானது முழுமையா மாறி போச்சு, தூய்மையாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு அதுக்கு தோணி போச்சு. எம்பெருமானே என்னை உம்மோட அழிச்சுண்டு போயிடும் அப்படின்னு கேட்கணும்னு தோன்றது குழந்தைக்கு. ஆனால் எம்பெருமான் அதை அப்படி கேட்க விடலையாம். அவர் முன்னாடியே சொல்லிவிட்டார், உன்னுடைய மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் துருவா, ஆனா இப்போ நீ நினைக்கிறது நடக்காது. நீ எதுக்காக தபஸ் பண்ணியோ அதை முதல்ல நீ பெறணும். அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலையும் உனக்கு ஒரு அனுகிரகம் நான் பண்ண போகிறேன். முதல்ல நீ கேட்ட உங்க அப்பா மடியான ஸ்தானம் உனக்கு கிடைக்கும். பிறகு உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீதான் ராஜாவாக வருவாய். அந்த ராஜாங்கிற ஸ்தானம் உனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா எல்லா நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் மேல இருக்கக்கூடிய துருவஸ்தானம் அப்படின்னு ஒரு ஸ்தானம் உனக்கு கிடைக்கும்.
அதுக்கப்புறமா பரமபதஸ்தானமும் உனக்கு கிடைக்கும். இப்படி படிப்படியாக முன்னேறி எல்லா ஸ்தானங்களின் சுகத்தையும் நீ அனுபவிச்சு என் கிட்டக்க வருவாய் அப்படின்னு எம்பெருமான் சொன்னார். இது நமக்கெல்லாம் நன்கு தெரிஞ்ச வரலாறு. ஆனா இப்படி நடந்ததுக்கு காரணம் என்ன? குழந்தை கேட்டது என்னமோ எம்பெருமான அடையணும்னு, அதை நேரடியாக கொடுத்துருக்கலாமே. எம்பெருமான் இந்த மாதிரி செஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவரே சொல்றார். குழந்தை துருவன் கிட்டக்க எம்பெருமான் ஒரு கதை சொன்னார். துருவா, போன ஜென்மத்தில் நீ என்னவா இருந்த தெரியுமா அப்படின்னு கேட்டார். நீ ஒரு ஏழை பிராமணனுடைய பிள்ளையாக இருந்தாய். அந்த பிராமணனும் ரொம்ப ஸ்ரத்தாளு, அவனுடைய குழந்தையான நீயும் ரொம்ப ஸ்ரத்தாளு. உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு எல்லா சுஸ்ரூஷைகளையும் ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சாய் நீ. த்வயாகம் தோஷிதா பூர்வமன்ய ஜன்மனி பாலக மாதா பித்ரோஸ்ச சுஸ்ரூஷு நிஜதர்மானுபாலகா. அப்பேற்பட்ட ஸ்ரத்தாளுவாய் தர்மானுஷ்டானம் பண்ணின் இருந்த நீ, அப்போ ஒரு சமயம் உனக்கு ஒரு ராஜபுத்திரனோட ஸ்நேகம் ஏற்பட்டது. அந்த ராஜபுத்திரன் இருக்கும் இருப்பை பார்த்து உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்பேற்பட்ட சௌக்கியம், போகம் எவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்னு நீ நினைச்ச. அதே மாதிரி அவன் பிரஜைகளை பரிபாலிக்கிறத பார்த்துட்டும் உனக்கு ஆசை பிறந்தது. இதே மாதிரி நாமும் பண்ணா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு நீ அந்த சமயம் நினைச்ச துருவா. இதையெல்லாம் நானும் லக்ஷ்மி தேவியும் பார்த்துட்டே இருந்தோம். லக்ஷ்மி தேவி சொன்னா, எவ்வளவு ஸ்ரத்தை இந்த குழந்தைக்கு, தர்மத்துல ஆசை இருக்கு அவனுக்கு, இப்பேற்பட்டவனுடைய ஆசையானது அவசியம் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சா லக்ஷ்மி தேவி. அப்ப உன்னை பார்த்து குளிர கட்டாட்சிச்சா. அதனுடைய பலன்தான் இந்த ஜென்மம் உனக்கு துருவா. இந்த ஜென்மத்துல நீ சுவயம்புவ மனுனுடைய குலத்துல வந்து பிறந்திருக்க. சுவயம்புவ மனு கிட்டேந்து வந்த குலம் தான் உன்னுடைய குலம். உத்தானபாத மகாராஜாவுடைய பிள்ளையாக நீ இருக்க, ஒரு ராஜபுத்திரனாய் நீ வாழ்ந்துட்டு இருக்க. அது போராதுன்னு என்ன வந்து உபாசனம் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல புத்தியும் உனக்கு வந்திருக்கு. இதற்கு பலனாக நீ போன ஜென்மத்தில் ஆசைப்பட்ட அந்த ராஜாவாகிற ஸ்தானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். அது மட்டும் போராதுன்னு இந்த உலகத்தையெல்லாம் ரட்சிக்க கூடிய துருவஸ்தானத்தையும் உனக்கு நான் கொடுக்கிறேன். ஏன்னா ரக்ஷணத்திலையும் உனக்கு ஆசை இருந்ததே, வெறும் பிரஜைகளை பரிபாலிக்கும் விஷயம் மட்டும் அது இல்லாமல் உனக்கு உலகத்தை பரிபாலிக்கும் இந்த பொறுப்பையும் நான் கொடுக்க கடவேன். ஏன்னா லக்ஷ்மி தேவியினுடைய கட்டாட்ச விசேஷம், அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானம் உனக்கு கிடைக்கும். அதுவும் கொஞ்ச காலம் கிடையாதாம். சாதாரணமா இந்த பிரம்மா பதவி, இந்திரன் பதவி அதெல்லாம் சில மன்வந்தரங்களுக்கு இருக்கும், சில யுகங்களுக்கு இருக்கும், அவாவா புண்ணியத்தை பொறுத்து இருக்கும். ஆனா துருவனுக்கு எம்பெருமான் கொடுத்த ஸ்தானம் இந்த கல்பத்தினுடைய கடைசி வரைக்கும் உண்டு அப்படிங்கிறார். திஷ்டந்தி பவதோ தத்தா மயாவை கல்ப சம்ஸ்திதா. இந்த கல்பத்தினுடைய கடைசி வரைக்கும் துருவஸ்தானத்துல நீ இருப்பாய், அதுக்கப்புறம் பரமபதம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கும் நீ வந்து சேர்வாய் அப்படின்னு அனுகிரகம் செய்தார். இப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பெறுவதற்கு பிராட்டியினுடைய கட்டாட்சம் காரணமாக இருந்திருக்கு துருவனுக்கு. ஏன்னா உயர்ந்த ஸ்தானங்கள் எல்லாத்திலேயும் பிராட்டி லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடியவளாம். பிராட்டிக்கு நிருபவேஷ்ம கதானந்தாங்கிற திருநாமம் உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? நிருப அப்படின்னா ராஜா அப்படின்னு அர்த்தம். நிருபவேஷ்ம, ராஜாக்கள் வசிக்கக்கூடிய இடம், அங்கு போய் ஆனந்தமாய் இருக்கக்கூடியவள் லக்ஷ்மி தேவி. நிருபவேஷ்ம கதானந்தா. அப்படி ராஜாக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில், உத்தமமான ஸ்தானங்களில் வாசம் செய்யக்கூடியவள் லக்ஷ்மி தேவி. ஒருவனுக்கு அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கணும்னு இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரக விசேஷம் தேவை. அதனால்தான் ஸ்ரீ ராமாவதாரத்துல சீதாதேவிய பார்த்து ராமன் சொன்னார், லங்கையை நீ குளிர கட்டாட்சி அப்படின்னார். எப்போ? புஷ்பக விமானத்துல கிளம்பும் பொழுது, அயோத்திக்கு திரும்பும் பொழுது.
ஏன்னா விபீஷணன் அங்க ராஜ்யம் ஆளணும், அவனுக்கு அந்த ஸ்தானம் நிலைச்சி நிக்கணும், அதுக்கு பிராட்டியினுடைய கட்டாட்ச விசேஷம் தேவை. அந்த மாதிரி பிராட்டியினுடைய கட்டாட்ச விசேஷத்தினால துருவனுக்கு ராஜாங்கிற ஸ்தானம் கிடைச்சது. நிருபவேஷ்ம கதானந்தனாக துருவனானான், ராஜாக்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே புகுந்து ஆனந்தமாய் இருந்தான். அதே போல அதற்கு மேல உயர்ந்த ஸ்தானமான துருவஸ்தானம், அதுக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல் ஸ்தானமான பரமபதம், எல்லாம் அவனுக்கு கிட்டியது லக்ஷ்மி கட்டாட்சத்தினால. இப்பேற்பட்ட நிருபவேஷ்மகதானந்தா அப்படிங்கிற திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம். பிரஜாபாலன சக்தஸ்ய யத் பிரசாதாத் கிருஹே மதா நிருபவேஷ்மகதானந்தா ரமா தஸ்மாத் பிரகீர்த்திதா. நிருபவேஷ்மகதானந்தா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நமக்கும் இகலோகத்திலையும் சரி பரமபதமும் சரி அவசியம் நல்ல ஸ்தானத்திலே இருக்கும்படியான அனுகிரகம் கிடைக்கும். அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். நிருபவேஷ்மகதானந்தாயை நமஹா.